5 மீட்டர் ஆரமுள்ள வட்டத்தில் பந்து ஒன்று 20 மீட்டர் பை வினாடி தொடுகோட்டு திசையில் சுற்றி வருகிறது. அதேபோல் 4 மீட்டர் ஆரமுள்ள வட்டத்தில் கல் ஒன்று 16 மீட்டர் வினாடி தொடுகோடு திசையத்தில் மீட்டர் பை வினாடின்னு இருக்கணும். இங்கே மீட்டர் வினாடி 16 மீட்டர் பை வினாடி தொடுகோடு திசையத்தில் சுற்றி வந்தால் இன்னொரு எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே கோண திசையை வச்சு தான் இருக்குது. சமமாக இருக்குமா அல்லது அதிகமாக இருக்குமா அப்படின்ட்டு ரெண்டு கம்பேர் பண்ணும்போது கோண திசையை கண்டுபிடிக்கலாம். வி ஈக்குவல் டு ஆர் ஒமேகா என்பது சமன்பாடு. இதில் வந்து ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆர். ஃபர்ஸ்ட் கேஸில் பார்க்குறோம் ஒமேகா கால் வி எனது 20 மீட்டர் பை வினாடி 5 மீட்டர் கொடுக்குறாங்க. இங்கே 5 எடுத்தோன்னா உங்களுக்கு 4 வரும். அதாவது 4 மீட்டர் என்ன அடிபட்டுச்சா, அப்போ 4 வினாடி மைனஸ் 1. அடுத்து வந்து உங்களுக்கு ரெண்டாவது கேஸில் பார்த்தோம்னா ஒமேகா ஈக்குவல் டு வி பை ஆறுங்கும் போது இங்கே வி என்னது உங்களுக்கு 16 மீட்டர் பை வினாடி கொடுத்துருக்காங்க. தொலைவு அதாவது ஆரம் வந்து 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. மீட்டர் அடிபட்டு போயிடும். 4 16 இங்கேயும் 4 வினாடி மைனஸ் 1 வரும். ரேடியன் வினாடிங்கிறது தான் ரேடியனுங்கிறது 200 வினாடி மைனஸ் 1 வரும்னு சொல்லுவோம். ஆக ரெண்டுமே சமமான மதிப்பு தான் வருது. அப்போ இரண்டும் வெவ்வேறுங்கிறது தவறு. அதே மாதிரி என்னது அதிகம் குறைவு எல்லாமே தவறு தான். அப்போ எது சரின்னா இரண்டு ஒரே கோண திசையை செல்கிறது அப்படிங்கிறது தான். அதான் ஆப்ஷன் ஏ.